அவருடைய தாடியும் மீசை வச்சு நான் சொல்ல, பொதுவாக பாத்தீங்கன்னா பூச்சாண்டி வந்து அது வந்து யாருமே பர்சனலா வந்து போக மாட்டேன் எப்போதுமே. நான் சொல்றது அந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் எங்ககிட்ட வந்து எடுபடாது, எங்ககிட்ட எடுபடாது. இவருக்கு இப்போ அண்ணாமலை அதே போல அந்த சில விளம்பர பெருவழிகள் இருக்காங்க எங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அவர்லாம் கண்ணதாசன் அந்த காலத்திலேயே ஒரு பாட்டு எழுதிட்டு போயிட்டாரு. என்ன பாட்டு தெரியுமா? அத படித்தால் மட்டும் போதுமால சிவாஜி பாடின்னு வருவார், ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதை எங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள்னு. அது மாதிரி பொய்களை தான் இன்னைக்கு விற்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை போன்றவர்களாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அது அடுத்த வரையும் சொல்லுவார் அது, அதாவது உரித்தி பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உளறி திரிபவன் வாழ்க்கையிலே ஒரு உருப்படி சேராது, உளறி திரிபவன் வாழ்க்கையில ஒரு உருப்படி சேராது. அதனால வெங்காயம் போல இவரெல்லாம் வந்து உரிக்க உரிக்க ஒண்ணுமில்லாதவர் தான். அதனால ஒரு பிம்பத்தை வந்து இவங்க எப்படிதான் வந்து ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, டிடிவியா இருந்தாலும் சரி, அண்ணாமலை இருந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த எலெக்ஷன். கண்டிப்பா அது எடுபட போவது இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படல தம்பி சிதன. அப்புறம் டைம்ல எங்க தலைமையில எந்தெந்த கட்சி எங்களோட இருக்குன்றத முறைப்படியான ஒரு அறிவிப்பு எங்களுடைய கட்சி பொதுச்செயலாளர் அறிவிப்பாங்க, அப்போ உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியும், ரெண்டு பேருமே இப்ப ஒருத்தர் ஒருத்தர் முதுகுல வந்து கத்தி வச்சிருக்காங்க. அது எப்ப ரெண்டு பேருமே குத்திக்கு போறாங்க தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருமே நம்பிக்கை துரோகிகள் எல்லாமே. அந்த நம்பிக்கை துரோகி வந்து இந்த எலெக்ஷன்ல லைம் லைட்ல இருக்குன்றதுக்காக ஏதாவது சொல்றது, அதனால ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட சக்திகள். அதெல்லாம் டிடிவி எப்படிப்பட்டவர், அவரு அம்மா இருக்கும்போது வந்து சேர்த்தாங்களா கார்டன்ல? சேர்க்கல. அப்புறம் வந்து ஓபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து இப்ப தர்மயுத்தன் பண்ணாரு, யார வந்து சொன்னார் அன்னைக்கு திருமதி சசிகலா மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, அந்த குடும்பத்தை ஏத்துதான் நான் தர்மயுத்தம் பண்றாரு. இப்ப அந்த குடும்பத்தோட ஐக்கியமா இருக்காரு, தன் மகன் மட்டும் ஜெயிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்திலேயே வந்து அதிமுகவை தோல்வி உறுதி செய்துட்டு அவர் மகனை மட்டும் எம்பியா ஜெயிக்க வச்சாரு. இது எப்படி? அப்புறம் அவன் மகன் போய் ஸ்டாலினை பாக்குறாரு, இதெல்லாம் மறந்துடுவாங்களா மக்கள்? அதான் நினைவூட்டுற, ஸ்டாலினை பாக்குறாரு, ஒரு லெட்டரை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு ஒரு எம்பியின் அடிப்படையில் போய் கொடுங்க. ஆனா சிறப்பான முறையில தமிழக பாராட்டுகின்ற முறையில முதலமைச்சர் வந்து செயல்படுறாருன்னா எப்படிப்பட்ட வந்து ஒரு 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 கட்சியில இருந்துக்கினே ஒரு திமுகவுக்கு ஒரு ஆதரவாக, திமுகவுக்கு வந்து ஒரு ஊதுகுழலாக ரவீந்திரநாத் இருந்தது, தலைமை கழகத்தை வந்து சூர்யா இருந்தது, அதே போல வந்து சாட்சி வந்து அந்த அம்மா தான், அந்த திருமதி சசிகலா தான் இவனுக்கு சந்தேகம் அவன் குடும்பத்தில் அம்மாவுடைய மரணத்துன்னு சொல்லிட்டு சாட்சியை வந்து போய் அழிக்காமல் இருந்தது. இவரால் தானே அன்னைக்கு வந்து அன்னைக்கு பொதுமக்களும் வந்து இவர் கேட்டுக்கொண்டதுனால அன்னைக்கு அரசு அமைச்சது. இப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமசாமி கமிஷன் அவருடைய தலைமையில் தானே கமிஷன் அமைச்சோம், கமிஷன் அமைச்சா போய் சொல்ல வேண்டியதானே. சம்மனுக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்ச கோலை அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நீதியரசர் எச்சரித்த பிறகு போய் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க நீங்க போயிட்டு? எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சந்தேகம் இல்லை, அவங்கள மாதிரி நல்லவங்கன்னு. எப்படிப்பட்ட நடிப்புல அப்பா சாமி, உலக மகா நடிப்பு, ஒரு உண்மையிலே சொல்ற ஆஸ்கரை மிஞ்சிய ஒரு அவார்டு கொடுத்தா நம்முடைய சாட்சாத் திரு ஓ பன்னீர்செல்வருக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மக்கள் மறக்கல. அத ஒரு ஒரு கட்சி விரோதி ஒரு பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு செல்லாக்காஸ் ஆகிவிட்ட முழுமையா நிராகரிக்கப்பட்ட சக்திகள் தான் அது. அதனால இதை பேசி வந்து பேச பேச பெருமாள்ன்ற மாதிரியே, அதாவது இது இது இங்க பேச பேசதான் இவங்க பெருமாள்ன்ற மாதிரி போகும். பேசாம இருக்கிறது நல்லது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.